இன்று பேசத் தொடங்கும் போது இறைவனை ஒவ்வொரு விதமாக அனுபவிப்பது பற்றி சொன்னேன். அம்மையே அப்பா, இறைவனை தாய் தந்தையாக அனுபவிக்கும் குழந்தைகள் நாம் எல்லோருமே. குழந்தைகள் தினத்திலே பொருத்தமாய் இந்த திருவாசகம் ஒலித்தது நன்றல்லவா? வீட்டிலிருக்கும் குழந்தைகள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். 12 ராசிகளுக்கான வரும் வாரத்திற்கான பலன்களை சொல்லும் ஞாயிற்றுக்கிழமையின் சிறப்பாத்திசூடி. மேஷம், ரிஷபம் இந்த இரு ராசிகளுக்கான வரும் வார பலன்கள். நவம்பர் மாதத்தின் 14 நாள் ஞாயிற்றுக்கிழமை, வரும் வாரத்திற்கான பலன்கள். ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். மேஷராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வாரம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் வாரமாகும். நேற்று மாலை குரு பேச்சு நிகழ்ந்தது. குரு உங்கள் ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்திற்கு வந்திருக்கின்றார். எனவே பொதுவாகவே லாபஸ்தானம் பலப்படுகின்ற பொழுது லாபம் அதிகரிக்கும். ஆனாலும் கூட குரு விரயாதிபதியாகவும் உங்களுக்கு விளங்குபவர் என்பதால் விரயத்திற்கேற்ற லாபம் உங்களுக்கு வரும். அதனுடைய பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களிலே பதிகிறது. எனவே முன்னேற்றம் அதிகரிக்கும். சகோதர வழியிலே ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம். பிள்ளைகளாலும் நல்ல தகவல் வரலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலம் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்களும் வெற்றி பெறும். சப்தமஸ்தானத்தை குரு பார்ப்பதனாலே கல்யாண கனவுகளும் நனவாகலாம். இந்த வாரம் பிரதோஷம் வருவதனாலே அன்றைய தினம் நந்தி தேவரையும் சிவன் உமையாதேவியையும் வழிபாடு செய்யுங்கள். அதே நேரத்திலே திருக்கார்த்திகை வருகின்ற அன்று முருகப்பெருமானுக்கு நீங்கள் முறையாக வழிபாடுகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் அதிகரிக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது 10 இடத்திலே குரு வந்துவிட்டது. 10 குரு வந்தால் பதவியில் மாற்றம் என்பார்கள். எனவே இருக்கும் இடத்திலிருந்து திடீரென இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வாகன மாற்றங்கள் போன்ற மாற்றங்கள் ஏதேனும் வரத்தான் செய்யும். வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இல்லாமலும் இருக்கலாம். இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை 2 இடத்தில் பதிவதனாலே பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். தாய்வழி ஆதரவு கிடைக்கும். இடம் பூமி வாங்கும் சுப விரயங்களும் உண்டு. புதன் வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் விரயம் ஏற்படலாம். மற்ற நாட்களெல்லாம் மகிழ்ச்சியாக அமைய நீங்கள் பிரதோஷத்தன்று நந்தியம்பெருமானை வழிபடுவது நல்லது. பௌர்ணமியும் திருக்கார்த்தியையும் வரும் அன்றைக்கு நீங்கள் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் நன்மைகள் வந்து சேரும். கைப்பிடித்து கடவுளுக்கு அருகே அழைத்துச் செல்லும் அதிகாலை நண்பனாய் ஆத்திசூடி. ஹலோ எஃப்எம்இல். அதிசூடியில் உங்களோட உங்களை நண்பர் கனைய ஜெயராம், நம்மோடு சிவல் புரியார். 12 ராசிகளிலே மிதுனம் கடகம் இந்த இரு ராசிகளுக்கான வரும் வார பலன்கள். மிதுன ராசி நேயர்களே, நேற்று பேச்சியான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார். அது மட்டுமல்ல 3, 5 ஆகிய இடங்களையும் பார்க்கின்றார். அஷ்டமத்து சனியின் கெடுபிடி இருந்தாலும் கூட குரு பார்வை பதிவதனாலே கொஞ்சம் நல்ல பலன்கள் நடைபெற வேண்டும். குரு பார்க்க கோடியின்மை என்பதற்கு ஏற்ப அதிலும் பஞ்சம பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதனாலே நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் இந்த வாரத்தில் நிறைய நடைபெறும். தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுகள் கிடைக்கலாம். இடம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி இருந்தால் அதிலும் வெற்றி. அதன் மூலமாக ஆதாயம் போன்றவைகளெல்லாம் நடைபெறும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் போகும் இந்த வாரத்தில் பிரதோஷம் வருவதனாலே நந்தியை வழிபாடு செய்யுங்கள். திருக்கார்த்திகை அன்றைக்கு கந்தனை வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே குரு, 7 சனி. கண்டகச்சனியின் ஆதிக்கமும் இருக்கிறது, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கமும் இருக்கிறது என்றால் நிம்மதி எப்படி இருக்கும்? எனவே வீண் விரயங்கள் அதிகரிக்கும். கவலைகள் கூடிக்கொண்டே செல்லலாம். சிந்தனையும் செயலும் ஒருங்கே அமைவது அரிது. எதை நீங்கள் நிதானமாக செயல்பட்டாலும் கூட அதில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். எனவே நீங்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆதரவு கரம் நீட்டுபவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வரும் இடமாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக உடல் ஆரோக்கியத்தில் மிக 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 கவனம் தேவை. ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கலாம். என்ன இருந்தாலும் வழிபாட்டிற்கு ஓரளவாவது பலன் கிடைக்க வேண்டும் அல்லவா? எனவே இந்த வாரம் பிரதோஷம் வருவதனாலே நந்தியை வழிபடுவதோடு சிவனையும் உமையவளையும் வழிபாடு செய்யுங்கள். அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு இயன்றவர்கள் சென்று வரலாம். பௌர்ணமி அன்றைக்கு முடிந்தவர்கள் மலைவலம் வரலாம். இல்லை என்றாலும் திருக்கார்த்திகை அன்று வருவதனாலே ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமானை நீங்கள் இல்லத்திலிருந்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். கவசம் பாடி வழிபட்டால் காரியங்களில் உள்ள தடைகள் அகலும். மாசில் வீணை மங்காத தமிழ், மனமெங்கும் பரவசம். ஐப்பசி சிறப்புகள் ஆத்திசூடியில். 12 ராசிகளிலே சிம்மம் கன்னி இந்த இரு ராசிகளுக்கான வரும் வார பலன்கள்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் இந்த வாரம் வரப்போகிறது. குருவினுடைய நேரடி பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. குருபார்க்கு கோடி நன்மை, வியாழன் பார்த்தால் விவாகம் கூடும் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அந்த பழமொழி எப்பொழுது செயல்படும் என்று காத்திருந்த உங்களுக்கு இப்பொழுது செயல்படப் போகிறது. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பும் உண்டு, மழலையின் ஓசை கேட்கின்ற வாய்ப்பும் உண்டு. தங்கு தடைகள் எல்லாம் தானாக அகன்றோடும். தொழில் விருத்தியும் எதிர்பார்த்தபடி லாபமும் கிடைக்கலாம். குருவினுடைய பார்வை 3-11 ஆகிய இடங்களிலும் பதிவதனாலே சகோதர ஒற்றுமை பலப்படும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கலாம். அயல்நாட்டிலிருந்து கூட, நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். இதுபோன்ற ஒரு அற்புதமான நேரத்தை நீங்கள் பார்க்க முடியாது. எனவே இந்த வாரத்தில் நீங்கள் செய்யும் புது முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வியாழக்கிழமை விரதமிருந்து குரு பகவானை வழிபடுவதோடு பிரதோஷத்தன்று நந்தியையும் திருக்கார்த்தியை அன்றைக்கு வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானையும் வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆறில் குரு வந்து ஊரில் பகையை உருவாக்குவாரோ என்று நீங்கள் நினைக்கும் விதத்தில் தான் இந்த வாரம் இருக்கின்றது. 2 செவ்வாய் கோபக்கனலோடு நீங்கள் பேசி சண்டை சச்சரவுகள் தானாகவே வரலாம். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். கூட இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். சகோதர ஒற்றுமை கொஞ்சம் குறையலாம். தொழிலில் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களை கூட சந்திக்க நேரிடலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். புதன் வியாழன் ஆகிய நாட்களிலே மிக மிக கவனம் தேவை. பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. மற்ற நாட்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க பிரதோஷத்தன்றைக்கு நந்தி வழிபாட்டையும், பௌர்ணமி அன்றைக்கு அதாவது திருக்காட்சியை அன்றைக்கு முருகப்பெருமானையும் வழிபடுவது உகந்தது. அகமும் மலரும் முகமும் மலரும் அருட்கருத்துக்கள். ஹலோ எஃப்எம்மின் ஆதிசூடியில். 12 ராசிகளிலே துலாம் விருச்சிகம் இந்த 2 ராசிகளுக்கான வரும் வார பலன்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2 கேது, 8 ராகு. அஷ்டமத்தில் ராகு அடியெடுத்து வைத்திருக்கின்ற பொழுது எதையும் நிம்மதியாக செய்ய இயலாது. ஆனால் அதே நேரம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணியத்தின் பலனால் குருவினுடைய பார்வை நேற்று முதல் உங்கள் ராசியில் பதிகிறது. இதனுடைய பார்வை சுமார் 5 காலங்கள் இருக்கும் என்றாலும் கூட இதனுடைய பார்வை வந்த நேரம் உங்களுக்கு இந்த வாரம் இனிய வாரமாக அமையும். சுட்ட காரியங்களிலே வெற்றி கிடைக்கலாம். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் இதுவரை உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இனி அது கிடைக்கும். வெள்ளி சனி ஆகிய நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். வார தொடக்கமே உங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கின்றது. வருமான பற்றாக்குறை அகலும். பிரதோஷ நேரத்திலே நந்தியை வழிபடுவதோடு திருக்கார்த்திகை அன்றைக்கு வேலவனை வழிபடுவது நல்லது. விருச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 4 இடத்திலே குரு பகவான், 3 இடத்திலே சனி பகவான், 3 இடம் வெற்றிகள் ஸ்தானம். வெற்றிகள் ஸ்தானத்தில் வெற்றிகள் ஸ்தானாதிபதியே விற்றிருக்கின்றார். நேற்று பேச்சியான அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 8, 10, 12 3 இடங்களில் பதிகிறது. பொதுவாக 10 இடம் என்பது முத்தான தொழில்களை கொடுக்கின்ற இடம். அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழில் வளம் மிகச்சிறப்பாக இருக்கும். இதுவரை நாட்பட்ட பாக்கியல் வசூலாகவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது மிதமிஞ்சிய பொருளாதாரத்தில் மிதக்கப் போகின்றீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். அரசு வழியில் கூட எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். நூதன பொருள் சேர்க்கை உண்டு. இல்லம் கட்ட வேண்டும், வீட்டை விரிவு செய்து பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு அதுவும் கைகூடலாம். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விதத்திலேயே அமைய பிரதோஷ நாளிலே நீங்கள் நந்தியையும் சிவனையும் உமையவளையும் வழிபடுவதோடு சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி என்ற நந்திபதிகத்தை பாடி இல்லத்து பூஜைகளிலேயே நீங்கள் வழிபாடு நடத்தலாம். அது மட்டுமல்ல, திருக்கார்த்திகை அன்றைக்கும் பரணி தீபத்தன்றைக்கும் தீபங்களை ஏற்றி முருகப்பெருமானை முறையாக வழிபாடு செய்யுங்கள். கவசம் படித்தால் காரியங்களிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். செல்லும் வழி சீராகும், அற வாழ்க்கையே நம் வேறாகும். ஆதிசூடி ஹலோ எஃப்எம்மில். 12 ராசிகளிலே தனுசு மகரம் இந்த 2 ராசிகளுக்கான வரும் வார பலன்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வார தொடக்கத்தில் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கின்றார். லாபஸ்தானத்திலே தொழிற்ஸ்தானாதிபதி புதனோடு விரையாதிபதி செவ்வாயும் 9 இடத்திற்கு அதிபதியான சூரியனும் இருக்கிறார்கள். எனவே இந்த வாரத்தில் ஓரளவு நன்மை தருகின்ற வாரமாகத்தான் இருக்கிறது. பொது வாழ்விலே புகழ் கூடும். புதிய பொறுப்புகள் வரலாம். ராஜநாதன் குரு 3 இடத்திற்கு நேற்று பேச்சியாகிவிட்டார். கும்பகுருவின் பேச்சியினாலே அதனுடைய பார்வை பலத்தின் காரணமாக உங்கள் ராசிக்கு 7, 9, 11 3 இடங்களும் புனிதமடைகின்றன. எனவே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறலாம். பெற்றோர்களின் மணிவிழாக்கள் நடைபெறலாம். அலைபேசி வழி தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கும். வியாபாரம் சூடுபிடிக்கும். இந்த வாரத்தில் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களிலே இடம் பூமி வாங்கும் யோகம் கூட உண்டு.
மற்ற நாட்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமைய பிரதோஷத்தன்றைக்கு நந்தியம்பெருமான் வழிபாட்டோடு, திருக்காட்சியை அன்றைக்கு வள்ளல் முருகப்பெருமானையும் வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் கூட உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றார். நல்ல நேரம். விரையாதிபதி குரு இரண்டில் தனஸ்தானத்தில் இருப்பதுதான். எனவே உங்களுக்கு விரயத்திற்கேற்ற லாபம் வந்து கொண்டே இருக்கும். எந்த செயலை செய்தாலும் கையில் பணம் வைத்து கொண்டு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பணப்புழக்கம் தானாகவே வந்துவிடும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானமும் உண்டு. தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறப் போகின்றது. பிள்ளைகள் வழியிலும் நல்ல தகவல் வரும். வேலை கிடைக்கவில்லையே, மாலை கிடைக்கவில்லையே என்று கருதிய பிள்ளைகளுக்கு இப்பொழுது அதற்குரிய கடன் கடமைகளையெல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இந்த வாரம் வரும் பிரதோஷ நாளிலே நந்தியையும் சிவனையும் உமையவளையும் வழிபாடு செய்யுங்கள். திருக்காட்சியை அன்றைக்கு வள்ளல் முருகப்பெருமானை நீங்கள் முறையாக வழிபட வேண்டும். பதிகம்பாடி வழிபட்டால் பலன்கள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். மாசில் வீணை மங்காத தமிழ், மனமெங்கும் பரவசம். ஐப்பசி சிறப்புகள் ஆத்திசூடியில். 12 ராசிகளுக்கான வரும் வார பலன்களிலே இப்போது கும்பம் மீனம். இந்த இரு ராசிகளுக்கான வரும் வார பலன்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நேற்று பேச்சியான குரு உங்கள் ராசியிலேயே தான் வந்திருக்கின்றார். ஜென்ம குருவாக இருந்தாலும் கூட அதன் பார்வைக்கு பலன் அதிகம். குரு தன லாபாதிபதி என்பதனாலே தனலாபம் மிக அதிகமாகவே உங்களுக்கு இந்த வாரம் வரப்போகின்றது. தொழிலில் பாக்கியில் வரவில்லையே என்றெல்லாம் நினைத்தால் உங்களுக்கு அது வந்து சேரும். வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு கூட எல்லா காரியங்களும் நல்ல விதமாக நடைபெறப் போகின்றது. அதன் பார்வை 5, 7, 9 பதிவதனாலே பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். கல்யாணம், காதுகுத்து போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். கட்டிடப் பணிகள் கூட தொடரலாம். அதே நேரத்தில் புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு வரக்கூடிய விதத்தில் இருக்கிறது. உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. இந்த வாரத்தில் வருகின்ற பிரதோஷ நாளிலே நந்தியை முறையாக வழிபாடு செய்யுங்கள். பதிகம்பாடி வழிபட்டால் பலன்கள் அதிகம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, கந்தப்பெருமானையும் நீங்கள் வழிபடுவதன் மூலம் கவலைகள் அகன்றோடும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய வாரம். ராசிநாதனே விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. ராசிக்கு 8 சூரியன், செவ்வாய், புதன். நிம்மதி என்பது எள்ளளவுக்கு கூட இருக்காது என்று நினைக்கலாம். எதை தொட்டாலும் தடைகளும் தாமதங்களும் வரலாம். விரயங்கள் அதிகரிக்கும். அதிலும் வீண் விரயங்களே அதிகரிக்கலாம். எனவே மனக்கவலை மாறுவதற்கு வழிபாடுகள் கைகொடுக்கும். அந்த முறையில் இந்த வாரம் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்கள், அமைதியாக செய்யுங்கள், ஆராய்ந்து செய்யுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து கொள்ளுங்கள். அதே நேரம் பிரதோஷத்திலே நந்தியையும் திருக்காட்சியை அன்றைக்கு கதிர்வேலவனையும் நீங்கள் வழிபட்டால் உங்கள் கவலைகள் பறந்தோடும், காரியங்களில் வெற்றி கிடைக்கும்.